இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வெல்கம் பேக் டு ஃபீனிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்தியான, சாஃப்டான கோதுமை ராடா தாங்க பார்க்க போறோம். பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்குங்க. நம்ம கோதுமை தோசை மாதிரி இருக்காது, ரொம்பவும் டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு சின்ன கப்பு வந்து பெரிய வெங்காயத்தை பொடிச்சு பொடிச்சா நறுக்கி வச்சுக்கிறோம். ஒரு தக்காளி, தக்காளி வந்து நீங்க சின்னதை புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ பாருங்க, நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம எடுத்திருக்க கோதுமை மாவு ஒரு கப் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி தேவைக்கு தக்கன சால்ட்டு போட்டு, தேவைக்கு தக்கன சால்ட்டு போட்டு இதை வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ கட்டி இல்லாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம எப்படி தோசை ஊற்றுறோமோ அந்த பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறோம். கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியாக ரவா தோசைக்கு மாதிரி இருக்க வேணாம், அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தோசைமா. நம்ம எப்படி நம்ம இட்லி தோசை மாவு இருக்கும் பேட்டர், அந்த டெக்ஸ்சர்லேயே நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் தேவைக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வந்து கடுகுந்த பருப்பு கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் தக்காளி வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்புக்கு ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். லைட்டாக வந்து நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க, சும்மா கொஞ்சோண்டு. ஏற்கனவே நம்ம மாவுலேயே சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். மசாலுக்கும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். தக்காளி வதங்கணும்னா இது இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணுறதை போட்டுக்கணும். நல்லா வந்து வதங்க, இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிளறிக்கிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் எடுத்து மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளிலாம் இதில் கொட்டி மாவில் கொட்டி நம்ம கலந்துட்டோம். இந்த மாதிரி கலந்தோடனே லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு கலந்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்குள்ள ஹீட் பண்ணி நம்ம ஊற வச்ச மாவு வந்து இந்த மாதிரி சின்னதாக அடை மாதிரி ஊற்றிக்கிறோம். இந்த தோசை வந்து ஃபஸ்ட் நம்ம கோதுமை தோசைன்னா நம்ம குழந்தைங்கலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் டேஸ்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இப்போ அந்த தோசையை வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க.
பக்கம் வந்து வேக விடணும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு சி மீடியம்ல வெச்சு இல்லனா வந்து வெளியில இருக்கது மட்டும் வெந்துரும் அவுட்டர் லேயர் உள்ள வந்து அப்படியே வேகாம மாவு பிசி பிசின்னு இருக்கும் நமக்கு இப்ப தேவனா இதுல வந்து நம்ம வந்து கேரட் பீட்ரூட் இதெல்லாம் திருப்பி போடலாம் இன்னும் ஹெல்தியா இருக்கும் இந்த தோசை இந்த அடைக்கி தேங்காய் சட்னி கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டு பொட்டுக்களை கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒரு சட்னி அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்க செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க பாருங்க ரொம்ப டேஸ்டியான கோதுமை அடை ரெடி சாப்பிடலாம் வாங்க நன்றி மக்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம்